என் பேரு செல்வகுமாரிங்க. நான் சென்னையில இருந்து கனெக்டட் ஆனேன். எல்லாருக்கும் பாக்குறதுக்கு மொத்த பேருக்கு ஆரோக்கியம் வணக்கம். ஓகே வணக்கம். எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க, அப்பதான் அவங்க அடுத்தது பேசுவாங்க. எல்லாரும் ஒரு வணக்கம் சொல்லுங்க பாக்கலாம். வணக்கம். ஏன்னா 2200 பேர் இருக்கீங்க, உங்க எனர்ஜி வந்து அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன நடந்ததோ உள்ள இருந்து உண்மையை சொல்லிடுவாங்க. மேபி அதுல நெகட்டிவாவும் இருக்கலாம், பாசிட்டிவாவும் இருக்கலாம், உங்களுக்கு உண்மை வெளில வரும். நம்ம எப்பவே நம்ம கூட யாருன்னா பேச வராங்கன்னா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா விடணும், அப்பதான் உங்களுக்கு உள்ள இருக்கிறது பேச வரும். அதனால சொல்றேன், பேசுங்கம்மா. நான் வந்து 16/11/2002 ஆரம்பிச்சேங்க. ஹெர்பல் ஃபுட்டு. அப்போ வந்து நான் வந்து என்னுடைய ஹைட்டு வந்து 159, என்னுடைய வெயிட்டு வந்து 87.2 கிலோ இருந்தேன். நான் இப்போ வந்து 282 நாளில் 28 கிலோ 300 கிராம் குறைச்சிருக்கேன். மியூட் ஆயிடுச்சு பாருங்க. 9 மாசம் நாலு நாள்ல மறுத்திருக்கிறேன் அப்படின்னு அதுவும் சொன்னாங்க. முகத்துல இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் கருப்பருப்பா ஆயிடுச்சு. சரி, வயசாயிடுச்சு நமக்கு, அதனால அந்த சுருக்கத்துல கருப்பு ஆகணும்னு ஒரு மறு மாதிரி இருக்க ஆரம்பிச்சுது. சரி, நான் அதெல்லாம் கூட என்ன இது பண்ணல, நமக்கு எனர்ஜி ஏன் குறையுது அப்படின்றது மாதிரி எனக்கு ஒரு இது. அப்போ எங்க பேரனும் எங்க பொண்ணும் ஒரு 10 நாளைக்கு முன்னே இந்த ஃபுட்டு எடுக்க ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப எனர்ஜி குறையுதுமா, என்ன தெரியல அப்பப்போ அப்படின்னு. அப்போ நாங்கள் ஃபுட்டு எடுக்கிறோமா, நீ வந்து பாரு இந்த செக்ஷன் உனக்கு பிடிச்சா நீ எடுமா அப்படின்னாங்க. என்ன ஃபுட்டு சொல்லுமா அப்படின்னு, ஹெர்பல் லைஃப் ஃபுட்டு தாமா அப்படின்னு. ஏமா, நம்ம தான் 2006 எடுத்துமே, 1 இயர் நான் எடுத்தேங்க. அப்போ வந்து எங்கள் பொண்ணு கடைக்கு வர கஸ்டமர் வீட்டில் இது போல ஃபுட்டு கொடுத்தாங்க. சரி, நாங்கள் போய் அங்கே குடிச்சுன்னு இருந்தோம். அப்புறம் நான் வாங்கிட்டு போய் 1 இயர் குடிச்சோங்க. அப்போ நான் எனக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருந்தது. நான் என் நேட்டிவ் வந்து ஆர்னிங்க, ஆர்னிலேருந்து நான் சென்னைக்கு வந்தா கை கால எல்லாம் வீங்கிடும் அதுக்குள்ள. அப்புறம் அது சாப்பிட சாப்பிட நான் சென்னைக்கு வந்தேன்னா எனக்கு அந்த கால் வீக்கமே இல்லாத போயிடுச்சு. ஆனா நல்லாதா இருந்தது. எல்லாரும் அப்ப இந்த மாதிரி கோச்சஸ் கிடையாது, ஐயோ வந்து இது சாப்பிட்டா வந்து கிட்னி போயிடும் அது போயிடும்னு ஏதோ நெகட்டிவாவே பேச ஆரம்பிச்ச உடனே ஐயோ என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி விட்டுட்டேன். அது எனக்கு நீங்க சொல்ற மாதிரி தலையெழுத்து இப்பதான் போட்டுருக்குது போலதுக்கும், அது இப்ப கிடைச்சிது. அதனால இப்ப வந்து ஆனா நானும் வந்து அக்கு முடிச்சிருக்கேன். நான் முத முதல் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் இருந்தேன், எலிமெண்டரி ஸ்கூல் எச்எம்ஆ இருந்து ரிட்டையர் ஆனேன் 2008. அதுக்கு பிற்பாடு எங்க சாருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியாதாயிடுச்சு, சுகர் இருந்து. அவர் எப்படியாவது நம்ம காப்பாத்தணும் அப்படின்ட்டு அப்போ விளம்பரம்லாம் இந்த அக்கு வந்ததுங்க. சரி, அத போய் நம்ம கத்துன்னு இவருக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல போய் சப்பானேன். செல் தெரபி டாக்டர் முடிச்சேன், ரேக்கி முடிச்சேன். அப்போ நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து யார சொல்லல, ஐடியல் வெயிட்டுக்கு வந்தாதான் நமக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்ற ஒரு இது சரியாது போயிடுச்சுங்க. அது உங்ககிட்ட நான் மெயினா கத்துக்கிறது. அதனால நம்ம வந்து கண்டிப்பா ஐடியல் வெயிட் எல்லாமே சொன்னாங்க. இந்த வயசுல உனக்கு 71 உன்னால முடியுமா அப்படின்னு. அப்போ வந்து தங்க சித்தார்த்தர் அவங்க பேசுறத பார்த்துட்டு அவங்களே வந்து 75 86 செய்ய சொல்லிட்டு நாம கண்டிப்பா எடுத்து நான் சாதிப்பேன்டி, என்னால முடியும் அப்படின்னு. நான் உங்க எல்லாருக்குமே நான் சேலஞ்சு, நான் ஐடியல் வெயிட் வருவேன் அப்படின்னு எங்க பசங்களுக்கு சொன்னேன். எங்க பேரன், எங்க பொண்ணு, அப்புறம் இன்னொரு பேத்தி, இன்னொரு பொண்ணு, எல்லாருமே எடுக்க வச்சேன் நான். அப்புறமா நீங்க சாப்பிடுங்க, எனக்கு நல்லா இதுல ரிசல்ட் தெரியுது, நீங்க சாப்பிட்டீங்களா எல்லாம் நல்லா இருப்பீங்கம்மா அப்படின்னு. அவங்க அப்ப கூட என்ன வந்து வம்பு பண்ணினே எனக்கு நெகட்டிவாவே தான் பேசுவாங்க, எனக்கு எதிர்ப்பாவே எல்லாமே பண்ணியிருந்தேன். அப்போ நீங்க சொன்னீங்க பாருங்க, தப வாழ்க்கையில இருந்தா நம்ம கண்டிப்பா ஜெயிச்சா ஆகணும், எவ்வளவோ எதிர்ப்பு உட்காந்து சாப்பிடுவாங்க, எவ்வளவோ கொடுப்பாங்க, நான் தொடவே மாட்டேன். ஆமா ஆமாங்க, எல்லாருமே இது பண்ணுவாங்க. சம்பந்தி வீட்டுக்கு போனப்ப கூட ஒரு 2 மாசம் இல்லை போனங்க, இன்னும் அம்மா சென்னையில போயிட்டு நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தா இவ்வளவு. நான் நேட்டிவ்ல இருந்து 1 இயர் தான் ஆச்சுங்க சென்னைக்கு வந்து. சூப்பர் மார்க்கெட் பொண்ணு வீட்டுல இருக்கிறாங்க, இவங்க என்ன இவ்வளவு கரைஞ்சி போய் இப்படி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு.
நான் அப்ப கூட இவங்க கிட்ட தகவல் சொல்லிங்க, அவங்க வந்து முதலே ஏதோ இவங்க கலை கலை குடிக்கிறா, இது வந்து உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னு சிஎம்சி டாக்டர்கிட்ட போன் பண்ணி கேட்டுருக்காங்க. அவங்க வந்து நீங்க என்னன்னு விவரம் சொல்லாம என்ன கலை கலை குடிக்கிறாங்கன்னு கேக்குறீங்களே, அது என்னன்னு எங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு அவங்க பதில் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நானும் ஸ்டபனாவே இருந்தேன், நம்ம விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய மார்பு சுத்தலாப்பா 107 சென்டிமீட்டர் இருந்ததுங்க, இப்ப வந்து 27 சென்டிமீட்டர் குறைஞ்சு 80 வந்துட்டேன். அதே போல தொப்புள் சுற்றளவு 117 இருந்ததுங்க, 29 குறைஞ்சு 88 வந்திருக்கேன். இப்ப வந்து 120 சென்டிமீட்டர் இருந்தது, 30 குறைஞ்சு 90 வந்துட்டேன். அதே போல விசரல் ஃபேட் வந்து 13 இருந்ததுங்க, இப்ப 8 வந்து நின்னு இருக்கேங்க நானு. முயற்சி பண்ணிருக்கிறாங்க, எல்லா அடி வாங்க போகுது, எல்லாமே உள்ளூருக்கு உள்ளூர் பண்ணாங்க, எனக்கு எதுவுமே இல்லமா, நான் நல்லாவே இருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி உடம்புல எல்லா நரம்புகளும் தெரிய ஆரம்பிச்சுது, பூமியில கால் வச்சு நடக்கிறதே எனக்கு இப்பதான் உணர்றேன் நான், அது முன்னால எனக்கு தெரியாது. வந்து அதே போல கால் நீட்டி உக்காதனா படிமானமா என்னால உக்கார முடியாதுங்க, இப்ப நல்லா கால் நீட்டி உக்காடுறேன். நான் எப்பவுமே நிமிந்திருப்பேன், என்ன ஒண்ணு, நான் எப்பவுமே அலோபதி மாத்திரை சாப்பிட்டது கிடையாது, போறதே போனதே கிடையாதுங்க. ஆனா 2090 வந்து ஒரு கிட்னி ஆபரேஷன் பண்ணாங்க, ஸ்டோன் வந்துட்டு கிட்னில வந்து பெல்வியஸ்ல ஒரு இவ்வளவு பெரிய ஒரு பெரிய மொச்ச கொட்ட அளவுக்கு வந்து கல் இருந்ததுன்னு, அப்பெல்லாம் வந்து உடச்சி எடுக்கிறதுக்கு அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, ஆப்ரேஷன் ஒட்டிதான் அப்படின்ட்டாங்க. சரி, நம்ம 3 பொண்ணுங்க எல்லாம் சின்ன சின்னதா இருக்க, நம்ம பண்ணாதான்னு சொல்லிட்டு போய் பண்ணிட்டு தைரியமா வந்துட்டாங்க. அப்பத்திலிருந்து நான் கொஞ்சம் நல்லாவே தண்ணி குடிப்பேன், ஆனா அளவுதி மாத்திரம் எந்த விஷயத்தை கொண்டும் எடுக்கவே மாட்டேங்க. நான் நல்லா வாக்கிங் போவேன் ஸ்கூல், ஆரம்ப பிள்ளையாச 4 வேலையும் நடந்து ஸ்கூலுக்கு தான் போவேன், நான் நடந்துதான் வருவேன், கடைசி நாள் அன்னைக்கு கூட நடந்துதான் வருவேன். அந்த உதவி ஆசிரியர்கள் கூட வாங்க டீச்சர் நான் இட்டுன்னு போறேன் அப்படின்னா கூட அவங்க வண்டியில நான் ஏறமாட்டேன், இல்லம்மா என்னால நல்லா நடக்க முடியுது அப்படின்னு நடப்பேன். காலையில 5:30 எழுந்து காலையில போயிட்டேன்னா 7 வரைக்கும் எங்க ஊர்ல ஃபோட்டோ எடுத்துக்குவேன், அது ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். அது மாதிரி நடந்து நடந்து நல்லாவே இருந்தேன். இல்ல சாருக்கு உடம்பு சரியாதான பிறகுதாங்க நான் கொஞ்சம் பங்க் ஆயிட்டேன், அவருக்கு டயாலிசிஸ் இதுக்கு போய் இதாயிட்டேன். அவரை நானே தனித்தனியா இட்டுன்னு போய் அப்போல ஹாஸ்பிட்டல டயாலிசிஸ் பண்ணி வந்த இதெல்லாம் பண்ணேன். மற்றவங்க எல்லாம் வந்து வாரத்துல 3 வருவாங்க, நான் என்னுடைய டச்சு வச்சு என்னுடைய மாத்திரை செல்தெரிப்பி மாத்திரலாம் கொடுத்துட்டு 15 ஒரு வாட்டி 20 ஒரு வாட்டி அவங்களே சொல்லுவாங்க, நீங்க எப்படி இவ்வளவு நேரம் தாக்கு குடிச்சுட்டு இப்படி வரீங்க அப்படின்னு. நான் அப்பயும் அவங்க கிட்ட உண்மை சொல்ல, அவங்க சொன்னா எதுனா சொல்லப்படுறாங்க சொல்லிட்டு அவர் 2013 வந்து இறந்துட்டாருங்க. அப்பத்துல தாங்க நான் ரொம்ப மனசு விட்டு போய் வாக்கிங் போறது வெளியே போறதுக்கே ஒரு ஷை மாதிரி ஆயிட்டு போவாதே இருந்துட்டு கொஞ்சம் என் உடம்பு இன்னும் காசி கெடுத்துட்டேன். அப்புறமா தான் நான் அதுல இருந்து தெளிஞ்சு வர்றதுக்கு ஒரு 3-4 வருஷம் ஆச்சு, பசங்களுக்கு பேரன்களுக்கு பேத்திங்க கல்யாணம்ன்றதுதான் கொஞ்சம் தெளிஞ்சு. அதனாலேயே எனக்கு கொஞ்சம் வெயிட் ஏறிச்சு, இல்லாட்டி நான் ஓரளவுக்கு ஒரு 75 அப்படியே நார்மலா இருந்தேங்க. அப்போ அதிகமான வெயிட்டு தான், ஆனா எனக்கு எந்த வேலை செய்யறது கஷ்டம் கிடையாதுங்க. இப்ப கூட நான் என் வேலையை நானே செய்வேன், எல்லாருக்கும் உதவியா இருக்கணும்னு செய்வேன். மத்தவங்களா கூட நீ செய்யற மாதிரிலாம் எங்களால செய்ய முடியாது, எங்க பசங்க சொல்லுவாங்க உன்னுடைய மாதிரியே எங்களை எதிர்பார்க்கறியாமா அப்படின்னு. நீ அந்த காலத்து ஆளு, நீ நல்லா சாப்பிட்ட, ஏமா நீங்க கூட தான் சாப்பிடுங்க, அப்பெல்லாம் மருந்து கிடையாது, இப்ப எல்லாமே மருந்து, அதனால உனக்கு தெரியல அப்படின்னு என்ன வாயை அடிச்சுட்டு வாங்க. சரி, நானு என்னால 10 சொன்னா 1 ஒரு விஷயம் கேட்பாங்க அப்படின்னு சொல்றதுங்க, நீங்க சொல்றது அத்தனையும் அப்புறமா போய் சொல்லுவேன் எல்லாருக்கும், இப்படி சொன்னாரு இப்படி இருங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்க பேரன் கூட டைனோஷேக் கொடுக்க சொல்லியிருக்கோங்க, அவனுக்கு இந்த தொண்டையில சதை வளர்த்து மூச்சு தண்ணறது மாதிரி இருந்தாங்க, இப்ப அது கொடுத்து மூச்சு தண்ணறல இல்லைங்க, ஓரளவுக்கு நல்லாவே தூங்குறான், அந்த குறக்க வர்றது இல்ல, நல்லா இருக்கிறான். வந்து நீங்க சொல்ற மாதிரி நல்லா மூச்சு பயிற்சி, தியானம் பயிற்சி, மெடிடேஷன் பண்ணுவேன் நானு, எக்ஸசைஸுக்கு 1 கூட மிஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து ஆளால எனக்கு அதுக்கு ப்ரைஸே கொடுத்தாங்க. அது அப்புறம் நீங்க
குடும்பத்தோட பார்ட்டிசிபேஷன் பண்றீங்க பாருங்க நாட்டியமா, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாரையும் பாக்குறோம், சக குடும்பம் பாக்குற மாதிரி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நல்லது செய்யணும், நல்லதை நினைக்கணும், நல்லது பேசணும்னு அந்த கடைபிடிச்சனால. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்து நல்லா உயர்ந்தேங்க. எங்க சாருக்கு 60 ரூபாய் சம்பளம் தாங்க. கஷ்டப்பட்டா முன்னுக்கு வரலாம், நேர்மையோடும் ஒழுக்கத்தோடு போய் பேசாத உண்மையா நடந்தான்றது இல்லை. நானும் எங்க சாவரும் அப்படியே தாங்கப்பா கடைபிடிப்பாரு. எங்க 3 பொண்ணையும் நல்ல மாதிரியா இது பண்ணி நல்ல மாதிரி இன்னைக்கு 71 வயசு ஆகுதுன்றீங்களாம்மா? நாங்க 71 வயசு ஆகுதுன்றீங்களா உங்களுக்கு? ஆமாங்க. இப்போ உங்களுக்கு வந்து இது வரைக்கும் உங்களுக்கு அனுபவம் இருக்கும், 71 வயசோட அனுபவம் உங்களுக்கு இருக்கு. படிச்சிருக்கீங்க, 2வது டீச்சரா ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் இருந்திருக்கீங்க, 10வதுக்கு டாக்டர் தர படிச்சிருக்கீங்க, நிறைய விஷயம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? இப்ப நான் உட்காந்து பேசுறது நீங்க கேக்குறீங்க, ஆனா உங்களால இவ்வளவு இருக்க ஈகோ தடுத்து நிறுத்துமே. ஒன்னா சொல்றது நான் எனக்கு பூஸ்ட் பண்ற மாதிரி ஒரு நாள் உங்க பேச்சு கேட்கலன்னா எனக்கு தூக்கமே வராது. எவ்வளவு விருந்தாளி வந்தாலும், என்ன நடந்தாலும், ஃபங்க்ஷன் நடந்தாலும் இருமா நான் கேட்டுட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு என்னுடைய வேலையை முடிச்சிருந்தாங்க. நான் போவேன், பசங்க கூட அது கொஞ்சம் கோச்சுக்கினாங்க, இன்னைக்கு ஒரு நாள் விட கூடாதா அப்படின்னு. அம்மா இன்னைக்கு ஒரு நாள் அது ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும், அதை நான் தவற விட்டுடுவேன், அதனால நான் வரலம்மா. நீங்க பாருங்க நான் வந்து என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு கோச்சிங் நான் கூட கோச்சுனா அது என்ன உங்க பேச்சு கேட்கலன்னா எனக்கு வந்து அன்னைக்கெல்லாம் ஒரு நல்லாவே இருக்காது. அதனால கண்டிப்பா கேட்டுட்டு தான் இது பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஐடியல் வெயிட்டுக்கு வந்துட்டீங்க. இப்ப வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபீலிங்? ஒரு ஒரு நாளும் காலையில எழுந்துக்கிறதெல்லாம் எனக்கு நான் நல்லாவே எழுந்துக்கிறேங்க. நல்லா தூங்குறேன், முன்ன சரியா தூங்க மாட்டேங்க, இப்ப நல்லா தூங்குறேன். முதல் வந்து ஒரு 4 மாசம் வந்து 4 மணிக்கு 3:30 மணிக்கே எனக்கு போயிட்டு வந்துருச்சு. இப்பாவது கொஞ்சம் ஒரு 5 மணிக்கு அது மாதிரிதான் எழுந்துக்க முடியுது. ஆனா டயர்ட்னஸ் எல்லாம் இல்லைங்க, எழுந்துக்கினா முன்ன கொஞ்சம் தடுமாறுவேன். இப்ப அந்த தடுமாற்றம்லாம் இல்லைங்க, நல்லா எழுந்த உடனே பாத்ரூம் போயிடுவேன். அது எப்போதும் அப்பதுலேருந்தே பழக்கம். அது பிற்பாடு தான் நீங்க சொல்ற அந்த வாமாட்டிலே நான் குடிப்பேன். குடிச்சிட்டு ஆலா செய்வேன், ஆலா வாமிட்டு குடிச்சிட்டு ஆலாவும் ப்ரோபயம் போட்டு குடிச்சிட்டு ஆலால கலந்துட்டு ஆலா கலந்து முடிஞ்சோடனே அஃப்ரெஷ் குடிச்சிட்டு குளிச்சுட்டு வந்துடுவாங்க. அப்புறம் ஷேக் போட்டு நீங்க சொல்ற மாதிரி அந்த 7:30 to 8 குடிச்சிருவேன். அப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிக்க கொஞ்சம், அது கூட ஒரு முழுங்கா நீங்க சொல்ற மாதிரி உதட்டு காஞ்சி போட்டு பசங்க கேள்விப்படுவாங்க, நீ உனக்கு வேற வேலை கிடையாது அதனால நீ குடிக்க முடியுது, எங்க நாள்ல வேலைக்கு போறாங்களா அப்படி குடிக்க முடியாது, நாங்க வந்து ஒரு ஒரு டம்ளர் தான் குடிப்போம் அப்படின்னு. யாரு ஒருத்தங்க காரணம் சொல்றாங்களோ அதுக்கு பலனை அனுபவிச்சுதான் ஆகும். காரியம் யாரு அந்த காரணத்தை வந்து மீறி எதை பண்ணமோ அதை பண்றாங்களோ அவங்க சுபிக்ஷமா போயிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த வியாதியும் வராது. மத்தியானத்துல கூட நான் படுக்கவே மாட்டாங்க சாப்பிட்டு. எனக்கு பிடிச்சது எதனா, எனக்கு எப்பவுமே ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப எனக்கு பிடிக்குங்க. நானு 7th படிக்க சொன்னதே ஸ்கவுட்ல இருந்தேங்க, அப்பெல்லாம் ஸ்கவுட் இருந்தது. அந்த ஸ்கவுட்ல இருந்து டாக்டர் மோதி வந்து கண்டாக்டர் உங்களுக்கு நல்லா தெரியும் பிரபலமா, அவரு அவர்கிட்ட போய் நானு சேவை செஞ்சேங்க. அவர்கிட்ட எனக்கு அதனால நானே அவருக்கு செஞ்சேன். அப்போ 1962 வந்து சீனாக்கும் நமக்கு சண்டை வந்ததுங்க. அப்பவும் அதே போலதான் கலெக்ஷனுக்கு டான்ஸ் ஆடி நான் கலெக்ஷன் பண்ணி கொடுத்தேங்க, என்னால முடிஞ்சது செய்யணும். அப்புறம் அதே போல SLC படிக்க சொல்லுது, இங்க ஆரணியில வந்து பில்டிங் கட்டுறதுக்கு டொனேஷன் கேட்டாங்க. அப்ப நீ செய்யறியாமா? நாங்க செய்யறமான அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு டொனேஷன் கலெக்ஷன் பண்ணி, அப்போ ஜெய்சங்கர், வெண்ணிராடு, நிர்மலா எல்லாருமே ஆக்டர்ஸ் எல்லாம் வர வச்சாங்க. அவங்களுக்கு யூக்லான் ஆடி கலெக்ஷன் செஞ்சு என்னங்க சார் நல்லா டான்ஸ் ஆடுவீங்களா? ஆடுவோம் சார். இப்போ அந்த காலத்துலயே நான் வந்து என்னன்னா நடக்கிறாளா பாரு, ஆடினே போறா ஆடினே வரா நீங்க தான். அப்போ அந்த காலம்லாம் ரொம்ப இப்ப இது இல்லைங்களா, வெளிய கூட அனுப்ப மாட்டாங்கன்ற ஒரு சூழ்நிலை. ஆனா எங்க அம்மா எப்படியாவது படிக்க வைக்கணும் எங்க பொண்ணுங்களன்னு முயற்சி எடுத்து படிக்க வச்சாங்க. வெளியில பசங்களை விட மாட்டாங்க, பொம்பளை பசங்கள பசங்க வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேங்க. பொம்பளை பசங்களை வெளியில விட மாட்டாங்க. இப்ப பசங்க கதுவாண்ட கூட வந்து நிக்க கூடாதுன்னு வாங்க எங்க பாட்டி. அப்பெல்லாம் வெளியே எட்டி பார்க்க கூடாது, கது ஆண்ட கூட வந்து நிக்க கூடாதுன்னுவாங்க. எங்க வீடு பெருசா இருந்ததுனால அதுக்குள்ளேயே ஆடின்னு பண்ணிக்கினே இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் நான் போட்டு ஸ்டேட் லெவல்ல போய் ஆடி இருக்கோம், த்ரோ பால் ஆடுவாங்க.
அழியாத காயங்களை ஆற்றும் மாயங்களை அனுபவம் கொடுத்திடுமே. மழை காற்றோடு போகும் வரை போனால் என்ன, அது ஏதோ சிங்கப்பெண்ணா.